வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிட்ட 2000 ருபீஸ் ப்ரைஸ் பாயிண்டில் மூணு இயர்பட்ஸ் வந்து இருக்குது. போல்ட் கிளாரிட்டி 3, அப்புறம் போட் நிர்வாண ஸ்பேஸ், அப்புறம் விவோ TWS 3 வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மூணு இயர்பட்ஸோட கம்பேரிசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூணு இயர்பட்ஸோட டிஃப்ரென்சஸ் மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னுமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, இந்த மூணு இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் டிசைன் டிஃப்ரென்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து லுக்வைஸ் பற்றி வந்து பார்த்துடலாம். ஸோ லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா போட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டில் வந்து ஒரு மாதிரியான செமி டிரான்ஸ்பரண்ட்டான டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான செமி டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல போட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூனிக்காக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. வேறஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா விவோ அண்டு போல்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவுமே சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஏன்னா லுக்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ். அண்ட் டிசைன் வரையில் இந்த மூணு இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான பில்டு குவாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 ருபீஸில் எவ்வளோ பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மூணு இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நெகட்டிவ் வந்து இருக்குது. ஸோ போல்ட்டில் என்ன நெகட்டிவ்னா, நான் ஸோ நான் ரிவ்யூ வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம கேஸோட லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்கலாம். அதனால் இயர்பட்ஸ் வந்து இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து லைட்டாக வந்து இடிக்குது. பட் ஆனால் அது வந்து யூஸ் பண்ணி அது பார்த்திங்கன்னா பழகிரும். வேறஸ் மற்ற இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ இதை மட்டும் இவங்க இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். அண்ட் போட்டோட நெகட்டிவ் என்னென்னா, போட் பார்த்தீங்கன்னா மற்ற இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக பல்கியாக வந்து இருக்குது. அண்ட் விவோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஸி ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மைனர் ஸ்கேச்சஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து சீக்கிரமாக வந்து பிக்கப் பண்ணிடும். அண்ட் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் மூணு இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா மூணு இயர்பட்ஸோட ஃபிட்டிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து செட் ஆச்சு. ஆனால் இந்த மூணில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து விவோட ஃபிட்டிங் தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ விவோட இயர்பட்டுமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தாலும் அது போட்டு யூஸ் பண்ணுறதே வந்து தெரியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக வேறு லெவலில் வந்து எனக்கு விவோ வந்து இருந்துச்சு. செகண்டு பார்த்தீங்கன்னா போல்ட், அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா போட். ஸோ ஏன் போட்டில் வந்து தேர்ட் இருந்துச்சுன்னா போட்டோட இயர்பட் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதனால் பர்சனலாக எனக்கு வந்து போட் வந்து செட் ஆகலை. ஆனால் ஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சப்ஜெக்டிவான விஷயம். எனக்கு நல்லா ஃபிட் ஆகிறது உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகாமல் போகலாம். ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக டிசைன் அண்ட் ஃபிட் வைஸ் நீங்கள் எது சூஸ் பண்ணுங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா, இந்த மூணு இயர்பட்ஸ்லையும் ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணு இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் பேரிங்க்கான ஆப்ஷன் வந்து தராங்க. பரவாயில்ல, இப்போலாம் பார்த்தீங்கன்னா 2000 ப்ரைஸ் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இயர்பட்ஸ்லையும் டூயல் பேரிங்க்கான ஆப்ஷன் தர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஃபாஸ்ட் பேரிங்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போல்ட் அண்ட் விவோவில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட் பேர்க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஆனால் போல்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேர்க்கான சப்போர்ட் வந்து தரல. அப்புறம் ஆடியோ கோடக்கின் வரையில் இந்த மூணு இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்பிசி அண்ட் ஏசி ஆடியோ கோடக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில நமக்கு வந்து போட் அண்ட் போல்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX5க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. விவோவில் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரான IP54க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமிங் போர்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நான் விவோ பர்சனாக வந்து கேமிங் போர்டுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா விவோவில் பார்த்தீங்கன்னா விவோ ஃபோன்ஸ்க்கு மட்டும் தான் வந்து கேமிங் போர்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வெறும் 88 மில்லி செகண்ட்ஸ் தான். ஆனால் போட் அண்ட் போல்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரான லேட்டன்சி வந்து கொடுத்துருக்காங்க. போல்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 45 மில்லி செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 மில்லி செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின் வரையில் நமக்கு வந்து போட்டில் பார்த்தீங்கன்னா 50 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. விவோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 42 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 ஹவர்ஸ்க்கான ஒரு மேசிவான வேறு லெவல் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரின் வரையில் கண்டிப்பாக போட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏஜ் வந்து இருக்கும். பட் மற்ற ரெண்டு இயர்பட்ஸும் மோசம்னு கிடையாது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடான பேட்டரி லைஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரையில் பார்த்தீங்கன்னா மூணுலேயுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மூணுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிடும். அண்ட் கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போல்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 மைக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது போக இஎன்சியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவாட் மைக்ஸ் அண்ட் இஎன்எக்ஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் விவோவில் பார்த்தீங்கன்னா ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கால் குவாலிட்டின்னு வரையில் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்சு போல்ட்டு தான் வந்து நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. என்ன போல்ட்டோட ஆடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கம்மியாக கேட்டுச்சுன்னு வந்து அதர் எண்டில் இருக்கவங்க வந்து சொன்னாங்க.
செகண்ட் பார்த்தீங்கன்னா விவோ வந்து பெட்டராக வந்து இருந்துச்சு. ஏன்னா விவோட வாய்ஸ் கொஞ்சம் லைட்டாக ஆர்டிஃபிஷியலாக வந்து இருந்துச்சு. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா போட்டுமே நல்லா இருந்துச்சு. என்ன போட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி வந்து மிஸ் ஆச்சு. சரி ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் கேட்டுருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போல்ட் கிளாரிட்டி 3 இயர்பட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ்லன்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் செகண்டாக கேட்டுருக்க அந்த சாம்பிள் பார்த்தீங்கன்னா போட் இயர்பட்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். அடுத்து விவோ எப்படி இருந்துச்சுன்னு வந்து கேட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் கடைசியாக கேட்டுட்டு இருக்க அந்த சாம்பிள் வந்து விவோட இயர்பட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 இயர்பட்ஸில் எதோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில விவோட பார்த்தீங்கன்னா 30 dB வரைக்கும் ஏன்சி வந்து கொடுத்துருக்காங்க. போட்டில் பார்த்தீங்கன்னா 32 dB வரைக்கும் ஏன்சி வந்து கொடுத்துருக்காங்க. வேறஸ் போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 dB ஒரு மேசிவான பவர்ஃபுல்லான ஹைப்ரிட் ஏன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 இயர்பட்ஸில் கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் போட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான பவர்ஃபுல்லான ஏன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதியில் 2000 ருபீஸ்க்குள்ளே இருக்கிறதுலே போட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஏன்சி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏன்சி முக்கியம்னா இதான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கும். கடைசியாக சவுண்ட் குவாலிட்டின்னு வரையில நமக்கு வந்து போட் அண்ட் விவோவில் பார்த்தீங்கன்னா 11 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேறஸ் போல்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸின் வரையில 3 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. 3 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான பேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வேறஸ் மற்ற டோன்ஸ் அதாவது மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரிபிள் அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் வின்னர் விவோ தான். மற்ற 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பேஸ் கண்டிப்பாக ஓவர் ஷேடோ பண்ணிச்சு மற்ற டோன்ஸ். ஆனால் விவோவில் அப்படி இல்லை. விவோவில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியரான மிட் ட்ரிபிள் அண்ட் மிட் டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விவோவோட சவுண்ட் குவாலிட்டி மற்ற 2 இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஃபார் பெட்டராக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு நல்ல வெல் பேலன்ஸான சவுண்ட் குவாலிட்டி வேணும்னா விவோ தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். விவோவில் தான் நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தேதியில் 2000 ருபீஸ்க்குள்ளே இருக்கிறதுல பெஸ்ட் சவுண்டிங் இயர்பட்ஸ்னால் கண்டிப்பாக விவோ தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட்டில் நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போல்ட் வந்து வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ஸோ இந்த 3 இயர்பட்ஸில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ விவோவில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இதோட சுப்பீரியரான ஆடியோ குவாலிட்டி தான். அண்ட் ஃபிட்டுன்னு வரையில மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா விவோட ஃபிட் தான் வந்து கரெக்டாக செட் ஆகும். அண்ட் போட்டில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிக்கான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா போட்டில் மேசிவாக 100 hours கொடுத்துருங்கல்ல. பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்வான்டேஜ் தான். அப்புறம் போல்ட்டில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இதோட ஏன்சி வந்து ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் வந்து கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா போல்ட்டில் தான் வந்து பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணில் நான் எது ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கண்டிப்பாக விவோ தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து கேமிங் மோட் மட்டும் முக்கியம் இல்லைனா நீங்கள் தாராளமாக விவோ வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ விவோவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே ஓரளவுக்கு நல்லா வெல் பேலன்ஸ்டாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக இதோட ஆடியோ குவாலிட்டிக்கோசரமே நம்ம வந்து விவோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தேதியில் 2000 ருபீஸ்க்குள்ளே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி இருக்கிற இயர்பட்ஸ்னால் விவோ தான். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.